ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஹண்ட்ரட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ்ஸ் யூ. இதில் எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போடலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்தவ தான் காட்டுறாங்க. அவளும் ஒரு ஷாப்பில் போய் அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை தான் பார்த்துன்னு இருக்கா. இவளுக்கும் அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்குதுன்னு இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் இவள் ஸ்விம்மிங் பூல் போகும்போது கேர்ள்ஸ் கூட ஒண்டி தான் போயிருக்கா. ஆனால் இப்போ நம்ம ஹைஜோ கூட போக போகிறா. அதனால நான் எந்த மாதிரி ஸ்விம் சூட்டை எடுக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்படி இவ்வளோ யோசனை இருக்க அப்போ தான் அவளும் அங்கே இருக்க ஒரு ஸ்விம்மிங் சூட்டை பார்த்து யோசிக்கிறான். இது வந்து நம்ம ஹைஜோக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹைஜோவும் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கான். பின்னாடியே அவங்க மூணு பேரும் வர இதை பார்த்து நம்ம ஹைஜோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். இதை பார்த்து நம்ம சுஜுகாவும் சாரி நாங்கள் இப்படி வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை கேட்ட நம்ம ஹைஜியோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு இவங்கள பாராட்டினு இருக்கான். இப்படி இவங்களும் அங்கே பேசினிருக்க திடீர்னு பார்த்தா நம்ம இந்தாவும் வரா. அவளும் அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வர இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் ஏய் என்ன ஆச்சு இந்தா, நீ வந்து அப்படியே வந்துட்ட, நீ சேஞ்சே பண்ணலையா என்ன, ஏன்னா நீ ட்ரெஸ் மாற்றாமல் அப்படியே ஓடி வந்துட்ட, இப்போ யாராச்சும் உன்னை ட்ரெஸ்ஸே போடாமல் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். இதை கேட்ட நம்ம இந்தாவும் ஏய் அப்படி இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்பவே குளிர் எடுக்குது, அதனால தான் நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றலை. அப்படியா, அப்போனா உனக்கு என்ன ஃபீவரா, அப்போனா நாங்கள் இதை கேன்சல் பண்ணுறோம். இல்லை இல்லை நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய் உனக்கு குளிர் தானே எடுக்குது, அப்போ நீ அங்கே போய் உட்காரு, ஏன்னா அங்கே சன்லைட் வந்து பயங்கரமாக அடிக்கும், அது வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதுவும் நல்ல ஐடியா தான்ப்பா, தேங்க்ஸ் எனக்கு அந்த ஏரியாவை சொன்னதுக்கு, ஏன்னா நீ எனக்காக நிறையவே யோசிக்கிற. ஏய் அப்படிலாம் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், இதை கேட்ட நாம இந்தவங்க அங்கே அடிக்க இவ்வளோ அங்கே தப்பிச்சுனே இருக்கா. இதுக்கப்புறம் அவ்வளோ அங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிடுறான். இவங்களும் அங்கே ஸ்விம்மிங் ஃபூலில் இறங்க பார்த்தா நம்ம சுசுகாவும் அங்கே ரவுண்ட் ரவுண்டாக சுற்றின்னு இருக்கா. ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு சுற்றின்னு இருக்க, எனக்கே தெரியல நான் இறங்கினதுலேருந்தே ரவுண்ட் ரவுண்டாக இது ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. இந்த சைடு நம்ம ஹின்னா ஜோனாவும் அங்கே டச் பண்ணிருக்கா நம்ம ஹைஜோவை. ஹே ஹைஜோ என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்கே இருக்க வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமாக வருது, எனக்கு பயமாக இருக்கா, அதனால தான் நான் ஒன்று பூச்சிக்கிறேன் இப்படின்னு அவளும் உடம்பெல்லாம் டச் பண்ண இதை பார்த்த நம்ம ஹைஜோக்கு அங்கே சவந்து போயிது. இதை பார்த்த நம்ம ஏன் கேட்ட வந்துட்டு ஹேய் எனக்கும் ஆசையாக இருக்கு, நீ வந்து என் பாடியை பாராட்டணும்னு. இதனாலேயே அவளும் அவனோட கையை அவளோட பிரஸ்ட் அணைவிக்கிறா. இதை பார்த்த நம்ம இந்தாவும் ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, நானும் தான் இதை பண்ணுவேன் இப்படின்னு அவளும் கையை தாங்க வைக்க இதை பார்த்த நம்ம ஹைஜோ தான் அங்கே ஒரு மாதிரி ஆயிடறான். இப்போ பார்த்தல யாரது சூப்பரா இருக்குன்னு இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே சண்டையாக அங்க பார்த்தா நம்ம ஹைஜோவே அங்க மயங்கிட்டு இருக்கான். அவனை சுத்தி ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜோவா அவங்கள வெளில எடுத்துட்டு வந்து நம்ம தான் இவனுக்கு சிபிஆர் பண்ணி அவனும் போல. இதனாலே நம்ம ஹீனா ஜோனாவும் நம்ம வந்து மவுத் டு மவுத் தான் இதை பண்ணி அவனை போல இப்படின்னு அவளும் அங்கே காப்பாற்ற ட்ரை பண்ண ஆனால் அங்கே ஆல்மோஸ்ட் அவை கிஸ் தான் பண்ணிருக்கான். இதை பார்த்தா நம்ம ஏயும் ஹேய் இதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் பண்ணுறேன் தள்ளு இப்படின்னு அவளும் பண்ண அவளும் பார்த்தா அங்கே கிஸ் அடிச்சுன்னு இருக்கா. ஹேய் நீ என்ன பண்ணிருக்க, என்ன சொல்லிட்டு, நீயும் அதே தானே பண்ணுற, இப்போ நம்ம இப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நானே பண்ணுறேன், நம்ம வந்து மவுத் டு மவுத் இந்த வாட்டி கண்டிப்பாக இவனுக்கு கொத்தாகணும், இல்லைனா இவனோட உயிருக்கே ஆபத்தாயிடும் இப்படின்னு இவ்வளோ அங்கே கொடுக்க ஆனால் இவ கேஸ் தான் பண்ணிருக்கா. இந்த சைடு நம்ம சுஜுகாவும் அங்கே நீதி நீதி கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கா. அவளும் அங்கே தூரமாக வந்தோன்னே தான் தெரியுது இவளும் இங்கே தொலைஞ்சு போயிட்டான்னு. இதனாலேயே அவளும் அவளோட ஃபோனில் அங்கே ஹெல்ப் ஹெல்ப்னு காத்துறா. இருந்தாலும் அங்கே யாருக்குமே கேட்க மாதிரி இப்போ தான் இவளை நோட்டீஸ் பண்ணுறா. இவளோட டியூப்லேயும் அங்கே ஓட்டம் வந்திருக்கு, ஆனால் எப்படியா அதுலேருந்தோ தப்பிச்சு இவள் வெளில வந்துடுறா. ஆனால் வெளில வந்து என்ன பிரயோஜனம், இவள் வந்து தொலைஞ்சு போயிட்டா, இவளும் அங்கே கத்த ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் யாருக்கும் கேட்க மாதிரி. இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே அங்கே சிபிஆர் பண்ணலான்னு பார்க்குறாங்க, இருந்தாலும் அதே விஷயம் தான் திரும்பவும் திரும்பவும் நடக்குது. இதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறாங்க இப்படி பண்ணால் வேலைக்கு ஆகுது, யாராச்சும் ஒரு மேல் கார்டை தான் கூப்பிடணும், அதுக்காக நான் போகிறேன். இதனாலே நம்ம ஏன் அங்கே கூப்பிடலான்னு போக அங்கே பார்த்தா மூணு பசங்களும் வந்துட்டு நம்ம ஹின்னா சொன்னோட பாடியை பார்த்து அங்கே தொல்லானு வருவாங்க. பார்த்தா நம்ம ஏ வந்து கண்ணை நோண்டி விட்டுறான். எவ்வளோ தைரியம் தான் ஒரு பொண்ணை தொடப்பிருப்பீங்க, ஹேய் என்ன என் ஃப்ரெண்டு மேலே இதுக்கு கையை வச்ச, நீனு நினைக்கிற பொண்ணை இருந்தா நீ என்ன தப்பிச்சிருவியா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே மாட்டிக்க நம்ம சுஜுகாவும் ஒரு கானலில் தொலைஞ்சு போய் மாட்டின்னு இருக்கா. இந்த சைடு நம்ம இந்தாவும் ஃபீவர்னு போய் சொல்லி அங்கே உட்காந்து இருக்கா. அதுவும் இல்லாமல் நம்ம ஹைஜோ அவனும் சாவர நிலமையில ஒரு சைடில் பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு அவங்க ரெண்டு பசங்களும் ஹெய் இப்போ என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண போறீங்க, இப்போ உங்களால் மறுக்க முடியாது, இப்போ நீங்கள் ஒத்துக்கணும். இதனாலேயே நம்ம ஏயும் நான் வந்து உங்கள் கூட வரேன், ஹேய் என்ன சொன்னா நீ வந்து என்ன பண்ணுறனா மேல் ஆஃபீஸரை கூப்பிட்டு நம்ம ஹைஜோவை நம்ம காப்பாற்றி ஆகணும், அதுவும் இல்லாமல் நீ தான் நம்ம ஹைஜோ கூட ரொம்ப நாளாகவே இருக்க. இப்படி இவ்வளோ சொல்ல பார்த்தா நம்ம என்ன சொன்னா உள்ளே வந்துட்டு ஹேய் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேருமே உங்கள் கூட வரப்போது இல்லை, இதை பார்த்து நம்ம ஏயும் ஹேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, உனக்கு தெரியலையா என்ன, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது நீ வந்து நம்ம ஹைஜோக்குள்ள அவ்வளோலாம் நல்லா டேட் பண்ணலன்னு, ஏன்னா ஹைஜோவை நீ நல்லாவே புரிஞ்சுக்கல. அப்போ அங்கே இருக்க ஒரு பர்சனும் நம்ம ஹினோசோனா கிட்ட வரான். இப்படி அவனும் நம்ம ஹினோசோனாவை அங்கே டச் பண்ணலான்னு வர பார்த்தா எங்கிலிருந்தோ நம்ம ஹைஜோ குதிச்சிடுறான். ஹேய் நீ யாரா, நீ எதுக்கு நடுவில் வர, நானா
என் கேர்ள் ஃப்ரெண்டை நீ டச் பண்ணலான்னு வந்தேன், அதனால தான் நான் வந்தேன். என்ன நான் எதுக்கு இங்கே டச் பண்ணலான்னு வந்தேன்னா, ஏன்னா அந்த பொண்ணு எங்கள் ஆளை அடிச்சிட்டான். ஏ அப்படி இல்லை ஹைஜோ, ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹின்ன சொன்னவங்க டச் பண்ணலான்னு வந்தான், அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு அங்கே அடிச்சுன்னு. அப்படியா? ஏய் மரியாதையை எங்களேருந்து ஓடி போயிடுங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ண கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எது பண்ணணும்னு நினச்சாலும் என் கூட பண்ணுங்க. ஏய் என்ன சொல்கிற நீ, எவனாச்சும் பையன் கூட இதெல்லாம் பண்ணுவானா என்ன? ஆமாம், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் இதில்? ஏன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இங்கேருந்து காப்பாற்றி எத்தனைப்போ? சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. என்னது, இந்த ரெண்டு பேருமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? அப்போனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கையில் கிஸ் பண்ணி காட்டு. இந்த பையன் இப்போ நல்லா மாட்டிக்கினான். ஏன்னா எந்த பையனாக இருந்தாலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ண மாட்டான். இப்போ கிஸ் பண்ணி காட்டு பார்க்கலாம். இதை கேட்ட நான் மகிஜாவும், ஹெய் நீ வந்து என்ன சொல்லிருக்க, போதும் நிறுத்து, இப்படி இவனும் சொல்லிருக்க, பார்த்தா நம்ம ஏயோ அங்கே கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்தா நம்ம அக்காரையும் அதே மாதிரி அங்கே கிஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அவனு எழுந்துட்டு, ஹேய் இப்போ புரியுதா, இவங்க ரெண்டு பேருமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். இதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும், ஆமாம் நாங்கள் ரெண்டு பேருமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். இப்போ என்ன உனக்கு? இதை கேட்ட அவனும் ஆடி போயிடுறான். என்னது ரெண்டு பேருமே வா? இந்த காலத்து பசங்களாம் சரியில்லைப்பா, இவங்களாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க இப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களும் அங்கே போனக்கப்புறம் நம்ம ஹைஜோ பார்த்து நம்ம இன்னும் சொன்னவன் கேட்குறான், ஆமாம் நீ வந்து எப்படி எழுந்த, யார் உன்னை எழுப்புனா, அதுவும் இல்லாமல் எப்படி நீ இங்கே வந்த? இப்போ தான் ஒரு பாஸ்ட் சீனியே காட்டுறாங்க. நம்ம இந்தாவும் அங்கே ரெஸ்ட் எடுத்துன இருக்கும் போது இப்போ தான் அவளே அங்கே பார்க்குறான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பசங்களையும் அங்கே மாட்டின்னு இருக்காங்க. இதனாலே அவளும் நம்ம ஹைஜோவை தேடி பார்க்க அவன் பார்த்தா ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறான். இதை பார்த்து நம்ம இந்தாவும், ஏ ஹைஜோ நீ வந்து என்ன பண்ணிருக்க, உன்னோட ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆபத்தில் இருக்காங்க, நீ பார்த்தா மயக்க போட்டு இங்கே கிடக்குற, என்னது ஆபத்தில் இருக்காங்களா, இதோ வரேன் இப்படின்னு அவனும் அங்கே ஓடி போறான். சொல்ல போனா இதுதான் நடந்தது இப்படின்னு அவனும் அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிருக்கான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஏயும், நல்ல வேலை நீ வந்து இன்னும் சொன்னவ காப்பாத்தின, அதுக்கு நன்றி. ஆனா நீ வந்து இந்த மாதிரி உன ரிஸ்க்ல போடாத, இதனால உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இப்படின்னு அவனும் அங்க கையை பிடிக்க, இதை பார்த்த நம்ம ஏய்க்கும் இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது, இந்த மாதிரி நம்ம ஹினா சொன்னா வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ வந்து நம்ம ஹைஜாவை பூஞ்சிக்கலன்னு, அதெல்லாம் இப்பதான் இவளுக்கே புரியுது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சாரி அண்ட் தேங்க்ஸ் இப்படின்னு அவளை சொல்லிருக்கா. இப்படி இவ்வளோ இங்கே சொல்லிருக்க, பின்னாடியே நம்ம ஹினா சொன்னாவும், ஆமாம் நம்ம சுசுக்கா எங்கே போனால், நம்ம எப்போ இந்த ஸ்விம்மிங் ஃபூலை விட்டு வெளில வந்தோமோ அப்போதுலேருந்து நான் அவளை பார்க்கவே இல்லை. என்னது, அப்போ அவள் இன்னமும் ஸ்விம்மிங் ஃபூலில் தான் இருக்காளா? என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவளுக்கு நீந்த கூட தெரியாது இப்படின்னு அவனும் காப்பாற்ற அங்கே ஓடிடுறான். இதுக்கப்புறம் நம்ம சுசுக்காவை தான் காட்டுறாங்க, அவளும் அங்கே இன்னமும் ஹெல்ப் கேட்டுருக்கான். இருந்தாலும் அது யாருக்கும் கேட்க மாட்டுது, அதுவும் இல்லாமல் அவளோட பேட்டரியும் அங்கே டெட் ஆயிது. இப்படி இவ்வளோ அங்கே பார்த்துன்னு இருக்க பார்த்தா நம்ம ஹைஜாவும் அங்கே தான் சுற்றினு இருக்கான். இதை பார்த்து நம்ம சுசுக்காவும் அங்கே கையாட்ட, இருந்தாலும் நம்ம ஹைஜோ அதை பார்க்கவே இல்லை. இதை பார்த்து நம்ம சுசுக்காவும் யோசிக்கிறா, அப்போனா நான் வந்து என்னோட வாய்ஸில் தான் சவுண்டு கொடுக்கணும் போல, ஆனால் என்னோட வாய்ஸ் வந்து ரொம்பவே லைட்டானது, அவனுக்கு கேட்குமா கூட எனக்கு சரியாக தெரியல. அவளும் உங்கள் தைரியத்தை ஏற்றி அவளோட வாய்ஸ் எடுக்க, இது வந்து நம்ம ஹைஜோக்கும் அங்கே கேட்டது, நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீ வந்து சேஃபாக இருக்க இப்படின்னு அவனும் தூக்கின்னு போகும்போதே நம்ம சுசுக்காவை அங்கே கிஸ் பண்ணிடுறான். ஹேய் நீ வந்து என்ன பண்ணுற, பப்ளிக்லலாம் கிஸ் பண்ணாத. இதை பார்த்து நம்ம சுசுக்காவுக்கும் அங்கே வெக்கமாக வருது. இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே ரீச் பண்ண நம்ம ஹைஜோவை அங்கே சொல்கிறான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறேன். ஹேய் இந்தா நீயே வா என் கூட ரெஸ்ட் எடு இப்படின்னு இவங்களும் ஒரு இடத்துல உட்கார இப்போ தான் நம்ம ஹைஜோவே ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், இந்த மாதிரி நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் ஜாலியாக பேசுன்னு இருக்கும்போது நீ வந்து அவங்க ரெண்டு பேரோட பிரஸ்ட்டை தான் பார்த்துன்னு இருந்தேன். அதெல்லாம் இல்லையே, நான் வந்து அதெல்லாம் பார்த்தேன்னு இல்லையே, எனக்கு நல்லாவே புரியுது இருந்தா. நீ வந்து சேஞ்சிங் ரூமில் அவங்கள பார்த்துருப்பேன், அப்போ வந்து உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டே இல்லை இந்த மாதிரி உன்னோட ஸ்விம்மிங் சூட் அங்கே காட்டுறதுக்கு. ஏய் அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து உண்மையாகவே கோல்டு பிடிச்சிருக்கு. அப்போனா நீ வந்து இப்போ எதுக்கு லெமன் சோடாவை ஆர்டர் பண்ணியிருக்க, அதுவும் இந்த கோல்டு டைமில்? இதில் நம்ம இந்த அங்கே வசமாக மாட்டிக்கிறான். சரி சரி எனக்கு நல்லாவே புரியுது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே செக்ஸியாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சுசுக்காவும் நீயும் ஹைஸ்கூல்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கீங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. ஏ அப்படி இல்லை, சொல்ல போனால் சுசுக்காவும் டிஃப்ரெண்ட் தான், அவள் என்னதான் குள்ளமாக இருந்தாலும் அவள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. அதுவும் என்ன பார்த்தியா, நான் வந்து அவ்வளோ டாலாகவும் இல்லை, செக்ஸியாகவும் இல்லை, க்யூட்டாகவும் இல்லை. சரி நீ வந்து எழுதுரு. இதை கேட்ட நம்ம இந்தாவும் எழுதுக்க, திடீர்னு நம்ம ஹைஜாவும் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை கைட்டிடுறான். இதை பார்த்த நம்ம இந்தாவும், ஹேய் நீ வந்து என்ன பண்ணியிருக்க இப்படின்னு அங்கே அடிக்க, இப்போ தான் நம்ம ஹைஜாவே சொல்கிறான், ஹேய் நீ வந்து ரொம்பவே அழகாக இருக்க இந்த ஸ்விம் சூட்டில், இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ என்னோட இதயம் எவ்வளோ ஸ்பீடாக துடிக்குதுன்னு தெரியுமா இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே காட்டி படிக்க, எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி உன்னோட இதயமும் ஃபாஸ்ட்டாக துடிக்குது, இல்லை உந்து தான் ஃபாஸ்ட்டாக துடிக்குது இப்படி இவங்களும் காட்டி போச்சுன்னு இருக்க நம்ம ஹைஜாவும் சொல்கிறான், இப்போ நம்ம ரெண்டு பேருமே எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் தெரியுமா, நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கும்னா இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் பீட்டை நம்ம ரெண்டு பேரால் நல்லா கேட்க முடியும். இந்த மாதிரி நான் யாரும் கூட இருந்ததில்லை, வெறும் ஒன்று தவிர எனக்கு வந்து கவலை இல்லை, இந்த மாதிரி யார் பர்ஃபெக்டாக இருக்கா யார் வந்து வேஸ்ட்டாக இருக்கான்னு, ஏன்னா நீங்கள் எல்லாருமே யூனிக், அதுவும் இல்லாமல் நீ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்க.
இதை கேட்ட அவளோ அங்க வெக்கப்பட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹைஜாவோ அங்க கிஸ் பண்ண முன்னாடி வர இவங்க ரெண்டு பேருமே அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க கிஸ் பண்ண இருக்கும் போது இவங்க இதயத்துல இவங்க ரெண்டு பேருமே அங்க லவ் யூன்னு சொல்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஸ்விம் பண்ணலாம்னு அங்க ஸ்விம்மிங் பூலுக்கு வர இதை பார்த்த நம்ம ஏயோ ஏய் நீ வந்து நல்லா இருக்கியா? ஆ நான் வந்து நல்லா தான் இருக்கேன். ஏய் உன்னோட ஸ்விம் சூட் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு. ஏய் இல்ல அப்படி இல்ல. ஏய் வெக்கப்படாத, எனக்கு வந்து உன்னோட ஸ்விம் சூட்டை காட்டு, என்னை பார்க்க விடு. சரி சரி நம்மளோட பூல் டே இப்போ ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா அங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹைஜாவும் தனித்தனியா ஒரு ஒரு கேர்ள் ஃபிரெண்டு கூட தனித்தனியா என்ஜாய் பண்ணிருக்கான். இப்படி இவங்க ஒன்னா அங்க ஸ்விம் பண்ணும் போது இவங்களும் அங்க ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. இப்படி இவங்க ஜாலியா இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்றேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.